Hi friends, welcome to my channel Sri Lanka was India recipes. இன்றைக்கு நாம முஸ்லீம் ஸ்டைல் பீஃப் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பீஃப் ஒரு 500 கிராம் ஒரு 1/2 கிலோ வச்சிருக்கிறேன். வறுத்த சீரகத்தூள், ரோஸ்டட் க்யூமின் பவுடர், இது கரம் மசாலா பொடி நான் வீட்டில் தயார் பண்ணினது. நான் இதை லேட்டர் என் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள கரம் மசாலா பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், பிளாக் பேப்பர் பவுடர், மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள் ஃபெனல் சீட் பவுடர், இது பிளெயின் சில்லி பவுடர், தனி மிளகாய்த்தூள், இது மல்லித்தூள், கொரியண்டர் பவுடர், வெந்தயம், பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு விழுந்து, ஏலக்காய், கிராம்பு பட்டை, வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, தக்காளி ஒரு 3 மீடியம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், கொத்தமல்லி, க்ரீன் சில்லிஸ் 3-4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், உப்பு, எண்ணெய், வாட்டர். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நீட் ஆகிட்டுது, ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஆயில் சூடாகிட்டு இப்போது ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம், வெந்தயம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பொரியட்டும். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். வெங்காயம் நல்லா பொன் நிறத்துக்கு வரும் வரைக்கும் வதக்குங்க. பொறுமையாக வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். பாருங்கள், இப்போ ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ நாம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இது பொரியட்டும். எப்பயுமே பீஃப் கறி சமைக்கும் போது இஞ்சி பூண்டு விழுந்து எப்பயும் சமைக்க போக்கில் போடுற அளவை விட 1/2 ஸ்பூன் கூட போடுங்க. ஏன்னா பீஃப்பில் ஃபேட் ஜாஸ்தி இருக்குது. இஞ்சி பூண்டு அந்த காரத்துக்கு அந்த ஃபேட்டை பேலன்ஸ் பண்ணும். அதனால் எப்பயுமே 1/2 டீஸ்பூன் கூட கலந்துக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் இது வதங்கட்டும். இப்போ ஓகே, இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ பீஃபை போட்டுடலாம். பீஃபை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதங்கும் போது போட்டிருக்கிறோம். ஏண்டா இப்போ உப்பு பிடிச்சி வெந்தால் பீஃப் ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி எதுவும் விட வேண்டாம். லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இது வேகட்டும். மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் இது 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பீஃப்பில் உள்ள அதில் நேச்சுரல் ஜூஸ் எல்லாம் வெளியாகிருக்கு. ரொம்ப பார்க்கவே அருமையாக இருக்கு. இப்போ தக்காளி கருவேப்பிலை,
பச்சமிளகா இது மூணையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, டொமேட்டோ, க்ரீன் சில்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த டொமேட்டோ ஜூஸ் அதோடையே இன்னொரு 15 to 20 minutes இதை மூடி போட்டு பொறுமையாக குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 minutes அப்புறம் நேச்சுரலாகவே அதில் ஜூஸ் எல்லாம் வெளியாகி நல்லா குக் ஆகிருக்குது. இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஒன்றொண்டாக சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், ஒரு 4 teaspoons பிளெயின் சில்லி பவுடர், ஒரு 1.5 teaspoons இது மிளகு பெருஞ்சீரகத்தூள், ஒரு 1 teaspoon இது வறுத்த சீரகத்தூள், அது ஒரு 1 teaspoon சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பீஃப் வேக தேவும் அளவு தண்ணி விட்டு போங்க. கொஞ்சம் எப்பயுமே பீஃப் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அதனால் கொஞ்சம் தாராளமாக அந்த பீஃப் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 hour அல்லது பீஃப் சாஃப்டாக வேகும் வரைக்கும் இதை மூடி லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. 1/2 hour அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகுது. இன்னும் இந்த கிரேவி நல்லா சுண்டும் வரைக்கும், பீஃப் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் மூடி போட்டு பொறுமையாக குக் பண்ணுங்கள். பீஃப் எப்பயுமே ரொம்ப பொறுமையாக தான் சமைக்கணும். பீஃப் ஆடாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதை சாஃப்டாக வேகும் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பொறுமையாக குக் பண்ணுங்கள். மூடி போட்டு பாயில் பண்ணுங்கள். பாருங்கள், பீஃப் கறி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிட்டுது. இது உங்களுக்கு சுண்டி ரொம்பவே சுண்டி சாப்பிடணுண்டா இன்னும் கொஞ்சம் சுண்ட வைங்க. அப்படி இல்லைண்டா பராட்டாக்கு, ரைஸுக்கு அப்படி ஊற்றி சாப்பிட்றதுண்டா கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் இந்த அளவு இருந்தால் காணும். பீஃப் நல்லா வெந்திருக்குது. இது இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக கரம் மசாலா பொடி, நான் வீட்டிலே தயார் பண்ணின ஸ்பெஷல் பொடி இது. நான் என் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை அப்லோட் பண்ணுறேன். இந்த பொடி நல்லா வறுத்து பண்ணிருக்கிறதுனால இது எடுத்து மேலால் கொஞ்சம் விட்டு இது போட்டதுக்கு அப்புறம் மிச்சம் ரொம்ப கொதிக்க விட தேவையில்ல. மேலால் விட்டு கொத்தமல்லி இலை போட்டு பீஃப் கறி ரெடி. ரொம்ப டேஸ்டியான பீஃப் கறி. பீஃப் சாஃப்டாக குக் ஆகிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடு இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.